இன்னைக்கு நம்ம எந்த ஒரு மூவியை பத்தியோ இல்ல ட்ரைலர் பத்தி நம்ம ரிவ்யூ பண்ண போறது இல்ல. இது ஒரு பெரிய சகாப்தம் மறந்தது பத்தியான வீடியோ தான். ஆமாங்க, நம்ம எஸ்பி பாலசுப்ரமணியம் சார் வந்து இறந்துட்டாரு. ஸோ அவர் நம்மளை விட்டு போனது நமக்கு மட்டும் இல்லைங்க, தமிழ்நாட்டுக்கே ஒரு கசப்பான நாளாக தான் இன்றைக்கி இருக்கும். திரு எஸ்பி பாலசுப்ரமணியம் சார் கடந்த ஆகஸ்ட் மாதம் உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் வந்துச்சு. அவர் கொரோனா ப்ராப்ளத்தினால பாதிக்கப்பட்டிருக்காருன்னு சொல்லிட்டு நியூஸ் கொடுத்தாங்க. அது வந்து எப்படின்னு சொல்லிட்டு அவரே ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருந்தார். தனக்கு கொரோனா பிரச்சனை சின்னதாக ஆரம்பித்ததுக்காகவும், ஆனால் நான் திருப்பி ஹாஸ்பிட்டலில் போயிட்டு ட்ரீட்மெண்ட் முடிச்சுட்டு கண்டிப்பாக திருப்பி வந்துடுவேன் தான் அவர் சொல்லிட்டு போயிருந்தார். ஆகஸ்ட் 13 அவரோட உடம்பு ரொம்ப சீரியஸாக இருக்குன்னு சொல்லிட்டு நமக்கு அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு. அப்போயே வந்து திரையுலக பிரமுகர்கள்லேருந்து அவருடைய ரசிகர்கள்லேருந்து ஒட்டுமொத்த தமிழ்நாடே அவருக்காக பிரார்த்தனை பண்ணுச்சு. ஸோ அந்த பிரார்த்தனையுடைய பலன் நமக்கு கடைசி வரைக்கும் கிடைக்கவே இல்லை. இன்றைக்கி வந்து அவர் நம்மளை விட்டு பிரிஞ்சிட்டாருன்னே சொல்லலாம். கடந்த 51 சிகிச்சை பண்ணாங்க. சிகிச்சை பண்ணதில் அவருடைய லங்ஸ் வந்து ஃபுல்லாகவே பாதிப்படைஞ்சிருச்சுன்னு சொன்னாங்க. ஸோ அதனால் அவர் நம்மளை விட்டு நிரந்தரமாக பிரியறதுக்கு காரணமாயிடுச்சு. 1966 2020 வரைக்கும் அவர் கிட்டத்தட்ட 40,000 மேற்பட்ட பாடல்களை பாடியிருக்கார். அவர் வந்து 1966 தான் அவருடைய கெரியரை ஸ்டார்ட் ஆச்சு. அவர் பிறந்தது 1946 June 4 அவர் பிறந்திருக்காரு. ஆனால் 1966 ஸ்ரீ ஸ்ரீ மரியாதை ராமன்ற படத்தில் தான் அவர் முதல் பாட ஆரம்பிச்சிருக்காரு. அதுக்கு முன்னாடியே அவர் ஸ்கூல் டேஸ்லேயும் காலேஜ் டேஸ்லேயும் அதிக மாடல் பாடல்கள் பாடிக்கு வந்திருக்காருன்னு சொல்லலாம். அப்போ இருந்த இசை ஆர்வத்தினாலேயே வந்து அவர் சினி இண்டஸ்ட்ரியில் போய் கண்டிப்பாக பாடணும்னு இருந்தார். அது மட்டும் இல்லைங்க, அவர் 6 தேசிய விருது வாங்கியிருக்காரு. அவர் பாடின முதல் தமிழ் பாட்டுன்னு பார்த்தீங்கன்னா சாந்தி நிலையம் படத்தில் வந்த இயற்கை இன்னும் இளைய கண்ணின்ற பாட்டு தான் முத முதல் பாடினார். ஆனால் அந்த படம் திரைக்கு வர்றதுக்கு முன்னாடியே அடிமை பெண் படத்தில் 1000 நிலவே வா சாங் பாடி தான் திரைக்கு வந்துச்சு. அதுலேருந்து அவர் கேரியர் ஸ்டார்ட் ஆகி நல்லாவே போய்க்கிருந்துச்சு. மத்திய அரசின் விருதான பத்மஸ்ரீ பத்மபூஷன் விருதும் வாங்கியிருக்காரு. 6 தேசிய விருது வாங்கியிருக்காருன்னு நம்ம சொன்னோம். அந்த 6 தேசிய விருதுன்னு பார்த்திங்கன்னா 1979 தெலுங்கில் வெளியான ஒரு படத்தில் ஓம்கார நாதனும் வாங்கின ஒரு பாட்டில் தான் அவர் ஃபஸ்ட்டு தேசிய விருது வாங்கினார். அதுக்கடுத்து 1981 வந்த ஹிந்தி படமான ஏக் துஜே கேளிய படத்தில் தேரே மேரே பீச் மே சாங் பாடி அதில் தேசிய விருது வாங்கினார். அந்த படத்தில் தான் அவர் பாலிவுட்டில் கால் வைக்க ஆரம்பித்தார். ஸோ அதுலேருந்து அவர் இந்தியா மிஸ் தெரிய ஆரம்பித்தார். 3 விருதாக சகர சங்கமம் படத்தில் தேசிய விருது வாங்கினார். நம்ம இளையராஜா தான் அதுக்கு மியூசிக் பண்ணியிருந்தாங்க. 4 ருத்ர வினான்ற படத்தில் பாட்டு பாடி தேசிய விருது வாங்கியிருக்காருங்க. அவருடைய 5 விருதுன்னு பார்த்தீங்கன்னா கன்னடத்தில் வெளியான உமுண்டு குமுண்டு அப்படின்ற ஒரு பாட்டு பாடி தேசிய விருது வாங்கினார். கடைசியாக 6 விருது தான் 1997 வந்த ராஜீவ் மேனன் இயக்கத்தில் ஏஆர் மனிசையில் தங்கத்தாமரை மகளை பாட்டுக்கு தேசிய விருது வாங்கினாருங்க. அவருடைய வயசு இப்போ 74 ஆகுது. ஸோ இப்படிப்பட்ட ஒரு மகா கலைஞர் இவர் தேசிய விருது மட்டும் கிடையாதுங்க, நிறையா படங்கள்லையும் நடிச்சிருக்காரு, நிறையா பேத்துக்கு டப்பிங் வாய்ஸும் கொடுத்துருக்காரு. நம்ம ரஜினி கமல் சார் படத்துக்கெல்லாம் தெலுங்கு ரீமேக்லேயும் கன்னட ரீமேக்லையும் இல்லை ஹிந்தி ரீமேக்லேயும் போகும்போது அவங்களுக்கு நிறையா வாய்ஸ் கொடுத்தது நம்ம எஸ்பிபி சார் தான். ஸோ எஸ்பிபி சாரோட மறைவு வந்து எல்லாருக்குமே ரொம்ப மன வருத்தத்தை கொடுத்துது. நம்மளுடைய பிரார்த்தனைகள் எதுவுமே நிறைவேறாமல் எஸ்பிபி சாரை இறைவன் நம்மக்கிட்ட வந்து எடுத்துட்டாரு. ஒருவேளை நம்மளை காட்டிலும் இறைவனுக்கு அவர் ரொம்ப பிடிச்சிருச்சு நம்ம தெரியல. எஸ்பிபி சார், நீங்கள் மறைந்தாலும் உங்கள் நினைவுகள் உங்கள் பாடல் மூலியமாக எங்கள் மனதில் என்றுமே நீங்காமல் இருக்கணும்.